சென்னையின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு நேரத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. பறக்கும் ரயில் நிலையங்கள், சாலைகள் இருளில் மூழ்கின. சென்னை அருகே அலமாதி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மாநகரின் பல்வேறு இடங்களில் மின் விநியோகம் பாதிப்பு. ஊழியர்கள் பிரச்சினையை சரி செய்த நிலையில் சில மணி நேரங்களில் மின் விநியோகம் சீரானது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க அக்டோபர் 2 ராமேஸ்வரம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அக்டோபர் 8 மீண்டும் சென்னை வரும் பிரதமர் விமானப்படை அணிவகுப்பு மற்றும் கண்காட்சியிலும் பங்கேற்கிறார். ஆதார் அட்டை விவரங்களை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிக்க அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிப்பு. நாளையுடன் அவகாசம் முடிவடையவிருந்த நிலையில் மேலும் 3 நீட்டித்தது ஆதார் ஆணையம். டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது சீதாராம் யெச்சூரி உடல். அஞ்சலி செலுத்த அதிக அளவில் தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்பாடு. சீதாராம் யெச்சூரி உடலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கிய குடும்பத்தினர். மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானமாக வழங்கப்பட்டிருப்பதாக எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 500 ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்கிறது கேட்டர் பில்லர் நிறுவனம். சிகாகோ நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பன் மற்றும் கிரீம்களுக்கான வரி தொடர்பான கேள்வி குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜனரஞ்சகமான கேள்வி, ஜிஎஸ்டி எதிர்ப்பாளர்களுக்கு பயன்படலாம், ஆனால் தாம் யாருடைய விமர்சனத்திற்கும் கவலைப்படுவதில்லை என பேட்டி. பண்ணுக்கு இப்படி ரேட்டு, பண்ணுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனால் பண்ணில் கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டாக இருக்கு. இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா, நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது. மிசோரமில் நிகழ்ந்த மிகப்பெரிய கலவரத்தில் ராணுவத்தை அனுப்பி சொந்த மக்களையே கொன்றது காங்கிரஸ் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் காலத்தில் மணிப்பூரில் நிகழ்ந்த கலவரங்களின் போது எத்தனை மத்திய அமைச்சர்கள் நேரில் சென்றனர் என்றும் கேள்வி. இதுக்கு முன்னாடி மணிப்பூரில் நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர்? ஹோம் மினிஸ்டர் போய் 3 இருந்தார், அங்கேயே இருந்தார். இந்த குரூப் அந்த குரூப்னு இல்லாம எல்லா குரூப்பையும் போய் பார்த்துட்டு வந்தார். போய் தயவு பண்ணி அவளுங்க கேளுங்க, ஏங்க மிசோராம்ல நம்ம மக்களே போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பினீங்களா? அது எந்த விதத்துல ஜனநாயகம்? மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வுக்கால பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. கடந்த ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்திருப்பதாக அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை மாதந்தோறும் கணக்கிட்டு திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. அக்டோபர் மாதம் தர வேண்டிய 20 TMC நீரை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு தமிழக அரசு வலியுறுத்தல். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் தங்கும் விடுதியில் பிரிட்ஜ் வெடித்து 2 உயிரிழந்த வழக்கில் விடுதியின் உரிமையாளர் கைது. உரிய அனுமதியின்றி செயல்படும் விடுதிகளை கண்டறிந்து 1 சீல் வைக்க நடவடிக்கை என ஆட்சியர் சங்கீதா பேட்டி. மதுவிலக்கு என்ற கொள்கையை வலியுறுத்தி விசிக நடத்தும் மாநாடு என்பதால் மறு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. அனைத்து கட்சிகளுக்கும் விசிக பொதுவான அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அதிமுக ஆட்டம் போடுவது ஏன் என தெரியவில்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கறாங்க, எல்லாரும் ஒன்னாவே இருக்காங்க அர்த்தமா? எதிரிக்கு கூட கொடுக்கறாங்க, இதுல அப்படி ஒண்ணு வரவே வராதுங்கிறது எங்களுடைய எண்ணம், அது எங்களுக்கு தெரிகிறது. ஆனா அவங்க வந்து ஒரு அழைப்பு கொடுத்த உடனே இவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னா எங்களுக்கு தெரியல. அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் மூட்டை ஒன்றுக்கு 50 கையூட்டு பெறப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. வேளாண் அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே கையூட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் பேட்டி.
இந்தியாவில் ஏர் டாக்ஸிகள் விரைவில் நடைமுறைக்கு வரும். டெல்லியில் நடந்த சிவில் விமான போக்குவரத்து ஆசிய பசிபிக் அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. பிரதமர் மோடியை சிறந்த நண்பர் என்று குறிப்பிட்ட புட்டின் வரும் அக்டோபர் 22 ரஷ்யாவில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கவும் அழைப்பு. வேலூர் மத்திய சிறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். நகை திருடியதாக ஆயுள் தண்டனை கைதியை சித்திரவதை செய்த புகார் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு.